Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது லெசன் 5 ஓட நெக்ஸ்ட் கண்டென்ட். ரொம்பவே முக்கியமானது. ஒரு 3 மார்க் க்வெஸ்சன்லயோ அல்லது 2 மார்க் க்வெஸ்சன்லயோ இந்த போர்டில் இருக்க கண்டென்ட்டை உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1 வீடியோ 5 மார்க், 1 வீடியோ 3 மார்க் செஷன். ஸோ அதோட அடுத்த கண்டென்ட் தான் இது. ஒரு லெசன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு லெசன் இருக்கப்போ ஒரு கொஷினில் படிக்கிறப்ப அந்த கொஷின் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, அந்த வீடியோலேயே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த கண்டென்ட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேர்னர் தியரி, வர்னரின் கொள்கையை நம்ம படித்தோம். அந்த வேர்னரோட கொள்கையில் உள்ள வரம்புகள் ஒரு 3 விஷயம். அதாவது அவர் இதை பற்றி பேசலை அப்படின்னா, கலர்ஸும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும், நிறம் மற்றும் காந்தத்தன்மையை பற்றி பேசலை. இது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த அணைவு சேர்மத்தில் பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு அணைவு சேர்மம். நம்ம போன தடவை பார்த்திங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்தால் அது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டு எப்படி இருக்க போகுது, இதில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பேர், ஏன் இவங்களை இப்படி எழுதியிருக்காங்க, ஏன் இவங்களை வெளியே எழுதியிருக்காங்க, ஏன் இப்படி பிராக்கெட், இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. அந்த பேரை வச்சு என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் என்னென்ன பார்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாட்டை பேர் எடுத்து எழுத போகிறோம். இந்த மாதிரி ஒன்று கொடுத்து, இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அதோட பெயர்கள். இது ஏதாவது ஒரு 3 அல்லது 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டு இதுவும் இதுவும் கண்டுபிடிங்க, அல்லது இந்த 3 பேர் என்னென்னு கண்டுபிடிங்க இதில் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்போது நான் இப்போ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளோடையும் இந்த பாடத்தை நடத்திட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2 மார்க் க்வெஸ்சனை தனித்தனியாக கேட்கலாம். இப்போனா என்ன, இதுனா என்ன அப்படின்னு அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ரைட்டா, K4 FeCN6 அப்படிங்கிறதுக்கு இதோட கோஆர்டினேஷன் என்டிட்டி ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, அணைவு உட்பொருள்னா என்ன அப்படிங்கிறது. பேர்லேயே பாருங்கள், தமிழில் உட்பொருள் இருக்குது. உட்பொருள் என்னது, உள்ள என்டிட்டி, என்டர், இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா, கோஆர்டினேஷன் என்டிட்டி. சூப்பரில், இந்த சப்ஸ்டன்ஸ் அதாவது கோஆர்டினேஷன் என்டிட்டிங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுகள் இருக்கவங்க எல்லாருமே கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், FeCN6 இதுதான் என்ன அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி. கிளியரா? ஸோ கோஆர்டினேஷன் என்டிட்டி அணைவு உட்பொருள் இந்த ஃபார்முலா கொடுத்து இதில் இருக்கிறத கண்டுபிடிச்சி எழுதுங்கன்னா, அப்படியே ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து, மைய உலோக அயனி யாரு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பர்சன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் நபர், ஏன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ரொம்ப முக்கியமானவங்க. நேற்று நான் சொன்னேன் மைய உலோக அயனி ரொம்ப முக்கியமானவங்க, CME அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆள் தான் யார், அந்த CME. அப்போ இவங்களுக்கு ஆன்சர் என்னது, FE அப்படிங்கிறது. அடுத்து லிகாண்ட், ஈனா யார், இந்த மைய உலோக அயனி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கங்களா, இவங்களை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாருமே எங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள இந்த சதுர அடைப்புக்கு உள்ள மைய உலோக அயனி தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்களா, இவங்களை தவிர்த்து மீதி எத்தனை பேர். இது இந்த எக்ஸாம்பிள் அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு குளோரின், H2OM, அமோனியா, நிறைய பேர் இருக்கலாம், அவங்க எல்லாருமே என்னது, ஈனிக்கல். ஸோ அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் CN6, இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து கோஆர்டினேஷன் ஸ்பியர், அணைவு கோலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நேரயணி எது, எதிரயணி எது, கேட்சான் எது, ஆணையான எது நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த டாபிக் அது, அதோட ஒரு சின்ன இன்ட்ரோவா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, இதை ரெண்டு அப்படி தான் பிரிக்கணும். பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது, பாக்ஸுக்கு வெளியே இருக்கிறது நம்ம பிரிக்க போகிறோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயுமே ப்ளஸ், ரெண்டாவது இருக்கிறது என்னது, மைனஸ். இப்படி தான் இதில் எடுத்துக்கணும். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணைவு சேர்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிறது எப்பவுமே பாசிட்டிவ், செகண்ட் இருக்கிறது நெகட்டிவ். அப்போ இதை பாசிட்டிவ் இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்களா, யார் உட்பொருள் கோஆர்டினேஷன் என்டிட்டி இருந்தாங்களோ அவங்கள அப்படியே திருப்பி எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், எந்த விஷயமும் பண்ணலை நான், அப்படியே அவங்கள எழுதுனேன், FeCN6 எழுதிட்டு மேலே அவங்களோட சார்ஜ், அவங்க ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து எழுதுனேன் அப்படின்னா, அதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர், அணைவு கோலம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் என்னது, அணைவு கோலம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ரைட், அடுத்து கோஆர்டினேஷன் பாலிகினம், அணைவு பன்முகினா என்ன. அதாவது
இது என்ன ஷேப்பில் இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும். வேர்னர் தியரியோட லாஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஆறு பேர் இருந்தாங்கன்னா அவங்க பேர் ஆக்டாஹைட்ரல், நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க பேர் டெட்ராஹைட்ரல், ஆறு இருந்தால் எண்முகி, நாலு இருந்தால் நான்முகி. அதுதான் அது என்ன வடிவம். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கீங்கன்னா ஈனிக்கல் எத்தனை பேர் இருக்காங்க, ஈனிக்கல் எத்தனை பேர் இருக்காங்க, ஆறு பேர் இருக்காங்க. அப்போ ஆறுன்னு அர்த்தம் ஆக்டாஹைட்ரல். அப்போ இது பேர் என்னது, ஆக்டாஹைட்ரல், அதாவது எண்முகி அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே எழுத போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண் என்ன. அணைவு எண்ணுங்கிறது எத்தனை லிகாண்ட், எத்தனை ஈனிக்கல் இருக்காங்களோ அதுதான். எத்தனை ஈனி இருக்காங்க, ஆறுன்னு இப்போ தான் பார்த்தோம், ஸோ சிக்ஸ். ஈனிக்களோட கவுண்ட் தான் என்னது, லிகாண்ட். இங்கே ஆறு பேர் இருக்காங்க, இங்கே இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது என்னது, இந்த ஈனிக்கல். ஸோ அணைவு எண் அப்படிங்கிறது சிக்ஸ். இன்னொன்று நான் எழுத மறந்துட்டேன், என்ன அப்படின்னா கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் அயான், ஈடு செய்யும் அயனி. தமிழ் என்ன அப்படின்னா ஈடு செய்யும் அயனி. ஈடு செய்யும் அயனி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் ஒட்டு மொத்தமாக இந்த சதுர அடைப்புகள் இருக்காங்கல்ல, அதாவது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் அணைவு கோலம், இவங்களை ஈடு செய்கிறதுக்கு யார் இருக்காங்க, இவங்க மைனஸ் அப்படின்னா அதை ஈடு செய்கிறவங்க ப்ளஸ் அவங்க தான். அப்போ என்னது, கே ஃபோர் அப்படிங்கிறது என்னது. ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கில் கரெக்டாக, எவ்வளோ ஈஸியான டாபிக் பாருங்கள், த்ரீ மார்க்கில் கொடுத்தாங்க, நீங்கள் படிக்க வேண்டாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுதான் கண்டென்ட். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இந்த கொஷின் வந்தால் மிட்டமில் கண்டிப்பாக வரும். பப்ளிக்லன்றப்ப பெரிய போர்ஷன், அப்போ டவுட் மிட்டமில் கண்டிப்பாக அது கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த லெசன் மிட்டமில் இருக்குது, இந்த லெசன்லேருந்து மூணு கொஷினோ அல்லது ரெண்டு கொஷினும் கேட்கணும். அப்போ இந்த கொஷின் கேட்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது, மூணு மார்க். சூப்பர். இந்த ஃபார்முலா பார்க்குறீங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது கோஆர்டினேஷன் என்டிடி அணைவு உட்பொருள். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் யார், மைய உலோக அயனி. அது உங்களை தாண்டி மீதி இருக்க எல்லாருமே யார், அவங்க தான் லிகாண்ட் ஈனிக்கல். அடுத்து இந்த அணைவு உட்பொருள் எழுந்தீங்களா, அந்த அணைவு உட்பொருளை எழுதி அவங்க ப்ளஸ்ஸாக மைனஸாக, எப்படி ப்ளஸ்ஸாக மைனஸாக போடணும், பிரிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு இருக்கவங்க ப்ளஸ்ஸு, செகண்ட் இருக்கவங்க மைனஸ், அப்போ மைனஸை போட்டாச்சு. அடுத்து பாலிஹைட்ரன், எத்தனை ஈனிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, ஆறு இருக்குது, அதனால் ஆக்டாஹைட்ரல் அல்லது எண்முகி அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறுனா அந்த நம்பர் தான் ஆறு. அடுத்து இவங்களை ஈடு செய்ய வந்திருக்கவங்க பேர் தான் ஈடு செய்யும் அயனி, அதாவது கவுண்டர் அயான், அவங்க கே ஃபோர் எழுத போகிறோம். ரொம்ப சூப்பர் தானே. ஸோ ஒரு வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் நம்ம படித்தாச்சு. ஸோ இதை உங்கள் மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். முடியும் பசங்களா, நம்மளால் யூ கேன் டூ இட். தேங்க்யூ.